வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அதாவது கால் காசுனாலும் சரி, எந்த விதமான சொத்துனாலும் சரி, சுயமாக உழைத்து தன்னுடைய உழைப்பு முயற்சி இருந்தால் மட்டுமே அந்த சொத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், அந்த சொத்து நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற முயற்சிக்கேற்ற ஒரு அங்கீகாரம், வாய்ப்பு, ஒரு பண வரவு, ஒரு சொத்து வரவு, இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சனி திசை 19 வருட வாழ்க்கை பலன்கள். உங்களோட வாழ்க்கையில் சனி திசை என்னெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசையினுடைய 19 வருட வாழ்க்கை பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த சனி பகவானை பொறுத்தவரை சனி பகவான் ஆயுளுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். மேலும் இந்த சனி பகவான் உங்களுடைய ரிஷப ராசியிலிருந்து மகரத்திற்கும் கும்பத்திற்கும் வருது. அதாவது ரிஷப ராசியிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது 9 வீடாக வரக்கூடிய மகரத்திற்கும் 10 வீடாக வரக்கூடிய கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சனி. இப்போ ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான். இந்த சுக்கரனும் சனியும் இரண்டுமே நட்பு கிரகங்கள். ஸோ இரண்டுமே நட்பு கிரகங்கள்ன்றப்ப சனி பகவான் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளைத்தான் கொடுப்பார். ஏற்கனவே இந்த சனி பகவான் ஒரு வேலைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது வேலை இல்லாத நபர்கள் கூட வேலையை உருவாக்கி தருவார், வேலை செய்ய வைப்பார், சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் இந்த ரிஷபராசிக்காரங்க ஏற்கனவே உழைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அந்த உழைப்பிற்கேற்ற உங்களுக்குரிய வேலையையும் தொழிலையும் இந்த சனீஸ்வரவான் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதில் மிகவும் முக்கியமான பலன் என்றால் இந்த 9 வீட்டிற்கு அதிபதி என்பதால் இந்த சனி பகவான் அரசு வேலை வாய்ப்பில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வனத்துறை சம்பந்தமான வேலை வாய்ப்பும், கடல் சார்ந்த வேலை வாய்ப்பும், விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் குறிப்பாக அரசு வேலையில் இந்த கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனிவான். மேலும் இந்த சனிவான் புத்திர பாக்கியத்தை, குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். மேலும் இந்த 10 வீட்டுக்கும் அவரே அதிபதின்றனால ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொழிலையும் வேலையும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார். சரி, இப்போது இந்த சனி திசையானது எப்பொழுது வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரம், ஒரு ரோகிணி, மிருக சிருஷ்ட நட்சத்திரம் இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பிறக்கின்ற பொழுது சூரிய திசை நடக்கும். அதன் பின்பு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, அதன் பின்பு தான் இந்த சனி திசையானது வந்து சேரும், சரிங்களா? அதே போல தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சந்திர திசை, அதன் பின்பு செவ்வாய், ராகு, குரு, அதன் பின்பு சனி திசை வரும். அதுவே இந்த மிருக சிருஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது செவ்வாய் திசை, அதுக்கடுத்து ராகு, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் சனி திசை வரும். ஆக மொத்தம் எப்படி தான் பார்த்தாலும் இந்த சனி திசை வருகின்ற பொழுது உங்களுக்கு திருமண வாழ்க்கை முடிந்திருக்கும், குழந்தை பாக்கியத்தை பெறுகின்ற தருவாயில் இருப்பீர்கள், அல்லது குழந்தைகளுக்கு உண்டான நல்லது கெட்டது செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் நீங்கள் இருப்பீர்கள். ஸோ அந்த மாதிரி நிலைமையில் தான் அந்த சனி திசை உங்களுக்கு வரும். அதாவது திருமணம்லாம் முடிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ அந்த குழந்தைகளுக்காக நல்லது கெட்டது, அல்லது ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கிய தடை இருக்கும், அந்த பிரச்சனை நீங்கும். அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக சில அக்கறை எடுத்து சில விஷயங்கள் செய்து கொடுப்பீர்கள். இது அனைத்துமே நடக்குங்க அந்த சனி திசையில். ஆனால் சனி திசையில் ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கேட்டீங்கன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு வேலையையும் நிரந்தரமான ஒரு தொழிலையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார். அதே போல் சொந்த வீடு, அதாவது அசையா சொத்துக்களான சொந்த வீட்டை கெட்டவோ வாங்கவோ வைத்து விடுவார் சனி சொல்வார். அது உங்களுடைய சுய உழைப்பில் தாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, சரிங்களா? அது கண்டிப்பான முறையில் இந்த சனிபான் செய்வார். மேலும் இந்த சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதியான இந்த 9 வீட்டிற்கும் அதிபதி என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவராக இந்த சனிபான் விளங்குகிறார். மேலும் தந்தை மற்றும் தந்தை வழிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் சொத்துக்கள் வரையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த சனிபான். இந்த சனி திசை காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படும், சரிங்களா? ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது மறைமுகமான தொழிலால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அந்த மறைமுகமான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கிரானைட்டு, கல்குவாரி மற்றும் இந்த லாட்ரி டிக்கெட்டு, குதிரை ரேஸு, அரசியல் வாய்ப்பு, சினிமா வாய்ப்பு, ஒரு ஆன்மீக துறையில் மிகப்பெரிய ஆள் ஆகிறது, ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறது, ஒரு மேனேஜர், டீம் லீடர் பொசிஷன் ஆகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி திசையில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கடின உழைப்பை போட்டிருப்பீங்க ஏற்கனவே. அப்போ பல வருடங்களாக எதிர்பார்த்த அந்த ஒரு முன்னேற்றம், அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு பதவி,
உங்களுக்கு இந்த சனி திசையில் கிடைக்கும். இந்த சனி திசையில் ரொம்ப நல்ல விஷயம்னா மக்களுடைய செல்வாக்கும் உறவுகளுடைய மதிப்பையும் நன்மதிப்பையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். இதற்கெல்லாமே இந்த சனிவான் சாதகமாக இருப்பார். மேலும் இந்த சனிவானுடைய திசாபுத்தி காலகட்டங்களில் சனீஸ்வரவானை வழிபாடு செய்வதும் சனீஸ்வரவானுடைய குருநாதரான கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்வதும் மிகுந்த சிறந்த நன்மைகளை உங்களுக்கும் யோகங்களையும் பெற்றுத்தரும். ஸோ இந்த தவறாமல் இந்த பரிகாரத்தை வழிபாட பண்ணுங்கள். நிச்சயமாக சனி திசை உங்களுக்கு பூர்ண நன்மைகளை கொடுக்கும். எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாத கெடுக்க முடியாத வரங்களையும் பலன்களையும் சனீஸ்வரவன் கொடுப்பார். சனீஸ்வரவனுடைய திசாபுத்தியில் நீங்கள் ஒரு பதவியில் உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு சொந்த தொழிலில் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டீங்கன்னா, ஒரு சொந்த வீடு கட்டிட்டீங்கன்னா, அதை யாராலும் எப்பொழுதும் அழிக்க முடியாது, தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ சனி திசையில் எந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு இருக்கும். வாய்ப்பையும் சனிவான் கொடுப்பார். சரிங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.